வணக்கம். வணக்கம். பொங்கல்னா எப்படி போச்சு? பொங்கல் நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க. நல்லபடியா முடிஞ்சீங்களா? சரி ஓகே. நான் தான் இன்னைக்கு வந்து மக்களுக்கு புளியந்தோப்புல இருக்கீங்கன்னு சொன்னீங்க. இப்போ வந்து என்னன்னா வருங்காலத்துலாம் தண்ணி பற்றாக்குறை கொஞ்சம் ரொம்ப அதிகமா இருக்குது. மழையே பெய்யல. அதனாலதான் சரி நீங்க மேட்டாங்கால இந்த புளி தான் போட்டிருக்கீங்கன்னு சொன்னாங்க. சோ அதுதான் வந்து புளியந்தோப்புல வந்து சரி புளி எல்லாம் பத்தி எப்படி சாகுபடி மக்களுக்கு அதை பத்தி கொஞ்சம் விவரமா சொன்னீங்கன்னா தண்ணி இல்லாத பக்கம் மேட்டாங்கால அவங்க அதை போட்டு கொஞ்சம் பயிர் பண்ணிக்குவாங்க. அதுக்காக தான் வந்திருக்கேன். சோ அதை பத்தி கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க எப்படின்னா சாகுபடி பண்றது என்னன்ட்டு. அப்ப நீங்க என்ன புளி போட்டிருக்கீங்க? அது எப்படி நடக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா முதல்ல ஆரம்பத்துல இருந்தே மக்களுக்கு சொன்னீங்கன்னா. ரெண்டு ரகம் இருக்குங்க. ரெண்டு ரகம் இருக்குது. ஆமா இப்போ வந்து நாங்க நீங்க என்ன போட்டுருக்கீங்க? நீங்க போட்டுக்கறீங்க PKM 1 அப்படினா பெரியங்குளம். பெரியங்குளம். ஓகே ஓகே. இல்ல வர அப்போ சதப்புடி போட எவ்வளவு உருட்டுகிட்டே உருட்டா இருக்குது. ஓகே ஓகே. இன்னொரு ரகம் என்ன சொன்னீங்க? உரியம்னு இருக்குது. உரியம். அதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம்? அது வந்து வந்து வளத்தியா இருக்கு தட்டையா இருக்குங்க பழம் காய். அது வந்து வெயிட் கம்மியா வரும். இது வெயிட் ஃபுல்லா வரும். கொஞ்சம் சதப்புடி பாதிக்கமாந்து வெயிட் கம்மி. அதனாலதான் வந்து விவசாயிங்க வந்து இதை விரும்புறாங்க. PKM 1 மதியம் போடுறாங்க. அதாவது போட மாட்டாங்க. இது வந்து தண்ணி கொஞ்சம் கூட இழுத்து பிடிச்சி வரும். இழுத்து பிடிச்சி வரும். நீங்க என்ன சொன்னீங்கன்னா போட்டிருக்கிறது வந்து PKM பெரிய குளத்து புளி அப்படின்னு சொன்னீங்க. புளி பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனா வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து நாட்டுக்கண்ணா இல்ல வந்து இது ஒட்டுக்கண்ணா அப்படிங்கறத கொஞ்சம் மக்களுக்கு தெளிவா சொல்லுங்க என்ன அப்படின்னு. அதாவது வந்து இது வந்து ஒட்டுக்கண்ணு. ஒட்டுக்கண்ணு தான். நீங்க போட்டிருக்கிறது வந்து புளி வந்து ஒட்டுக்கண்ணுன்னு சொன்னீங்க. ஏன் எதனால வந்து ஒட்டுக்கண்ணை வந்து நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? எதனால ஏன் நாட்டுக்கண்ணே வைக்கலாம்ல? நாட்டுக்கண்ணு வைக்கலாம்னாங்க. இது வர கீழே புளி இருக்குது. சரி சரி. பாருங்க சட சடைய சட சடையா. ஆமா. ஒரு சின்ன கொக்கி போட்டு கூட அறுத்தரலாம். ஆமா. அதாவது நாட்டுக்கு ஒட்டுக்கண்ணுக்கல. நாட்டுக்கண்ணு வச்சா மரம் போயிரு தென்னை மரத்தை இருக்கு. இன்னைக்கு ஆளுங்க பற்றாக்குறதுல ஆளே கிடைக்காது. இது வந்து நம்ம ஒரு வீட்டுக்காரமா ஒரு ரெண்டு பேர் சேர்ந்தா கூட ஆளுங்க வச்சுட்டு பொறிச்சிடலாம். ஒரு சாய் கொக்கி மாதிரி சல்லை மாதிரி வச்சுக்கிட்டு எடுத்து எடுத்து பொறிச்சிடலாம். அப்படிங்கும் போது இது ஆளுக்கு இதை வச்சா நம்ம கைக்கே புளி எட்டுது. நாட்டுக்கண்ணு வந்து தென்னை மரம் வயரம் போயிட்டாங்க. தென்னை மரம் வந்து புளியை வரும் பார்த்தீங்களா? அதுக்கு தாங்க போதும். அதை விட 50 சென்ட் நிலம். 50 சென்ட் நிலமா? சரி சரி. இப்போ வந்து தெரியுது நீங்கள் அது வரைக்கும் தெரியுது எனக்கு புளி. ஆ பார்க்க 4 லைன் வச்சுருக்கேன். 4 லைன் வச்சுக்கிறீங்க? 3-4 லைன். 4 லைன். ஓகே புரியுது புரியுது. இப்போ எனக்கு வந்து இப்போ எப்படின்னா இப்போ மக்களுக்கு சொல்லிட்டீங்க புளி வகையை பற்றி சொல்லிட்டீங்க ஏன் வந்து நாம் ஒட்டகத்தை தேர்ந்தெடுக்கிறோங்கிறத பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன உங்ககிட்ட கேள்வி கேட்க போகிறோம் அப்படின்னா இதை வந்து எப்படி நீங்கள் நடவு முறை எப்படி அப்படிங்கிறத பற்றி நான் கேள்வி கேட்குறேன் உங்ககிட்ட. இப்போ அதான் நடவு பற்றி கொஞ்சம் அப்படியே தெளிவாக மக்களுக்கு சொல்கிறீங்களா? சொல்கிறேங்க. ஆ சொல்லுங்க. போய் வந்து அத்திரி போய் விசாரிச்சு. சரி புளியா மரம் வைக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அவர் என்ன நம்ம மண்ணுக்கு வந்து வச்சா நல்லா வருது. தேனி பெரிய குளத்துல போய் கண் எடுத்து வந்து வைக்க வச்சுன்னா வரு அப்படின்னாருங்க. அவர் ஆலோசனை படி கேட்டுட்டு 3 அடி அகலம் குழி எடுத்து சாணம் மாட்டு குப்பை எல்லாம் போட்டு மண்ணெல்லாம் மறைக்கிட்டு வைக்க தம்பி 30 அடிக்கு ஒன்று வச்சுனேன். நான் இருந்துகிட்டு சரி 50 சென்ட்ல வந்து 30 அடிக்கு ஒன்று வச்சோமா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கண்ணு கம்மியாக பிடிச்சி 27 அடிக்கு ஒன்று தான் வச்சிருக்கிறேன். இந்த மரத்துக்கு அந்த மரத்துக்கு இடைவெளி 27. அதாவது எப்படின்னா இந்த நீங்கள் நிற்கிற இந்த மரத்துக்கும் இந்த அந்த மரம் அடுத்தது வந்து இந்த மரத்து மரம் இந்த மரத்துக்கு வந்து 27 அடி வச்சிருக்கீங்க. 27 அடி 50 சென்ட்ல ஒரு 10 கன்று சேர்த்து வந்தால் நம்மளுக்கு லாபம் தானே அப்படின்னு வச்சிருக்கிறேன். சரி இப்போ அக்கறி சொன்னது 30 அடி வைங்க அப்படின்னாரு. அதான் இவ்வளோ தான் வச்சிருக்கேன்னாங்க. இப்போ வந்து நீங்கள் நடவு பற்றி சொல்லிட்டீங்க. நடவு நீங்கள் அக்ரியில் போய் கண்ணு வாங்கினீங்கனால எப்படி? அக்ரியில் சொல்லி அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. சரி சரிங்க. இப்போ ஓகே. இப்போ வந்து எப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த நட்டாச்சு நட்டதுக்கப்புறம் எத்தனை நாள் வந்து இது காப்பு வரும்? இது எப்படி தண்ணி எப்படி வைக்கணும் அதை பற்றி கொஞ்சம் தெரியும். 6 மாதத்துக்கு வந்து தண்ணி விடணும். 5 நாளைக்கு ஒரு தண்ணி போட்டுட்டோம்னா அப்புறம் 6 மாதம் தண்ணி ஒரு மாதம் ஒரு தண்ணி விட்டா கூட போதும். 2 வருஷத்துக்கு வரல. 1 வருஷத்துலேயே பூ வரணும்னு வைக்க ஆரம்பிச்சிரு. அது அக்கறை என்ன சொன்னாரு அதெல்லாம் உருவி விட்டுருங்க.
அப்படின்னாரு. ரெண்டாவது வருஷம் பூ ஒரு 40 மரத்துல 10 மரம் வச்சு அதையும் உள்ள விட்டுருங்க அப்படின்ட்டாரு. இப்ப மூணாவது வருஷம் வந்து பூ விட்டுருக்குற மாதிரி இது வந்து இது வந்து நாலாவது வருஷத்து கண்ணு. போன வருஷம் வந்து விட்டு ஒரு 17 ரூபா 20 ரூபா 15 ரூபாய்க்கு காப்பு வந்து அதாவது வெயிட் போட்டு விற்றோம். உளிச்சு கொட்டை எடுத்து கிலோ 150 ரூபாய்னு கொடுத்தோம். இதை வந்து அடைச்சா கான்ட்ராக்ட் அடைச்சா மொத்தமாக பேசிக்குவாங்க. புளி வந்து மொத்தமாக சாடு கணக்கு கொடுப்பாங்க. சாடு வந்து 300 400 அப்படிம்பாங்க. நாங்கள் அப்படி கொடுக்கல, நம்மளுக்கே வேலை இல்லை, நம்மளே உளிச்சு ஒரு கிலோ 150 ரூபாய்னு போட்டு கொடுத்து விற்றாங்க. அதாவது வந்து வந்து அது உண்டான மேட்டர் இருக்குது. அப்புறம் 3 வருஷத்துக்கு மேலே இதுக்கு வந்து வந்து இப்போ வந்து இடையில என்னென்ன மழை காலத்தில் வந்து அது வேர்க்கிறாங்கிறது ஒன்று, அதாவது வந்து அந்த தண்ணி நேரம் நினைச்சுன்னா வேர்க்கிறாங்க வந்து ஒன்று உழுவு. அந்த வேர்க்கிறானுக்கு வந்து அது பவுட்ரு மருந்து இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சொல்லி அடைச்சி வாங்கி அந்த வேர்க்கரையை சுற்றி ஊற்றிட்டு 4 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணியில் கலந்து ஊற்றிட்டா வேர்க்கரையாக வராது. இதுக்கு அவ்வளோதான், மற்ற மருந்து இருந்து எதுவும் கிடையாது. இதில் வந்து வேறு எந்த மருந்தும் கிடையாது, மருந்து செலவு இல்லை. தண்ணி வந்து எப்படி வைப்பீங்க நீங்கள் முளைக்க வைக்கிற வரைக்கும் எத்தனை தண்ணி விடுவீங்க அதை பற்றி சொல்லவே இல்லை. 15 நாளைக்கு ஒரு தண்ணி, 15 நாளைக்கு ஒரு தண்ணி, 6 மாதம் விட்டுக்கிட்டே இருக்கு. சரி, 1 வருஷம் அப்புறம் 5 நாளைக்கு 1 மாதத்துக்கு ஒரு தண்ணி, மாதத்துக்கு ஒரு தண்ணி வருமா விட்டுக்கிட்டே இருந்த மாதிரி 2 வருஷம் வந்து விட்டா போதும். 2 வருஷம் மழை தான், 3வது வருஷம் மாதிரி அச்சோட அடிச்சுருவாங்க. ஆமாம் ஆமாம், ஓரளவுக்கு பரவாயில்ல இந்த மரம். இதுக்கு மேலே தண்ணி விட தேவையில்லை. இதுக்கு மேலே வந்து அதுவாகவே இருக்கிற தண்ணியை வச்சு காப்பு நல்லா வச்சுக்கோம். பரவாயில்ல பரவாயில்ல. இப்போ வந்து நீங்கள் சொல்லிட்டீங்க இதில் வந்து மருந்து நம்ம அதிகமாக பயன்படுத்த தேவையில்லை, அதுக்கப்புறம் வந்து நமக்கு எந்த செலவுமே அதிகமாக கிடையாது அப்படி. 100% 90% லாபம் தான் இந்த பயிர். எந்த மாசத்துல இருந்து இது கொஞ்சம் பூ வைக்கும் அப்படிங்கறத கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? ஜூன் மாசத்துல ஆரம்பிச்சுங்க, ஜனவரி மாசத்துல பிஞ்சு வச்சிரு. அதாவது ஜூன் மாசத்துலயே பூ வைக்க ஆரம்பிச்சிருமா? ஜனவரியில பிஞ்சு வச்சிருக்காங்க. அந்த வச்சிருச்சு. இப்போ பிப்ரவரி மாசம். ஓகே ஓகே. இது எப்போ பழுக்கும் உங்களுக்கு? எப்போ வந்து நீங்கள் அறுவடை? 2 மாசத்துல பழுத்துருமா? சரி சரி. இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க ஒரு 50 சென்ட்டில 40 கன்று வந்துருக்குது அப்படின்னு. இந்த 40 கன்றுல உங்களுக்கு எவ்வளோ, எத்தனை கிலோ வந்துச்சுங்க? 40 கிலோ வந்து நாங்கள் குளிச்சு சுத்தம் பண்ணி போடுறதுல ஒரு 100 கிலோ வந்துச்சு. 100 கிலோ வந்துச்சு. ஓ, இப்போ வந்துட்டு அடுத்த வருஷம் ஆவாக கொஞ்சம் அதிகமாகுமா என்ன? இப்போ 100 கிலோனா அடுத்த வருஷம் 200 கிலோ மரம்பெருத்துக்கு காய் அதிகம். ஓ, 200 கிலோ ஆயிரும். அப்போ 1 கிலோ இப்போ கரண்ட் மார்க்கெட் ரேட் எவ்வளோ போயிட்டு இருக்குது? 150 ரூபா போயிட்டு இருக்குது. அப்படி பார்த்தா தோராயமா ஒரு 15,000 சம்பாதிச்சிருப்பீங்க. 15,000ங்கிறது நமக்கு வந்து முட்டுவலி இல்லாம கிடைக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் தானே. ஏன்னா இப்போ வந்து நமக்கு முட்டுவலி எதுவுமே கிடையாது, நம்ம பாட்டுக்கு இருக்கிறோம், தண்ணியும் வைக்கிறது கிடையாது. அதனால நமக்கு இது கொஞ்சம் நல்ல லாபம் தர பயிர் தான் அப்படிங்கிறது எனக்கு எனக்கு புரியுது. இப்போ வந்து இதுக்கு நீங்க வந்து உரம் போட வேண்டாம் அப்படின்ட்டீங்க, பூச்சி தாக்கு இல்லைன்ட்டீங்க, தண்ணி செலவும் இல்லை, பராமரிப்பு செலவும் கம்மி, அடுத்தது வந்து களை இருக்கிறது எந்த வேலையுமே கிடையாது. இதுக்கு வந்துச்சுன்னா பேங்க்கில் போட்டு வச்சு நம்ம காசு வர மாதிரி தான். அந்த வகையில் தான் நம்ம இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து இதில் வந்து வெறும் புளி மட்டும்தான் நீங்கள் இது லாபமா, இல்லை அந்த கொட்டையெல்லாம் ஏதாவது லாபங்க? கொட்டை என்ன பண்ணுவாங்க? புளிச்சு கொட்டையை எடுத்து வச்சோன்னே வந்து வாங்குவாங்க, அதாவது வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்கல்ல அது கலருக்கு எடுத்துக்குவாங்க. அப்புறம் உரத்துக்கு உரத்தை கொண்டு போய் அங்க குடுக்கணும் சொன்னாங்க. உரம்னா எந்த உரம் சொல்றீங்க? விவசாய உரம் இல்லைங்க, கலப்புறத்துல கலந்துருவோம் அப்படின்னாங்க. சரி, எதுக்கோ போறாங்க, நம்ம சுத்தம் பண்ணி கொட்டையை எடுத்து வச்சு கொடுக்குறேன், அதை வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. ஓகே ஓகே. இப்போ புளியில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து கொட்டையிலையுமே இதில் லாபம் இருக்குது. ஆமாம். ஓகே ஓகே, பரவாயில்ல. இப்போ இது வந்து தண்ணி இல்லாத விவசாயிகளுக்கு வந்து நல்ல ஒரு லாபம் தர தொழில் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே ஓகேங்க, பரவாயில்ல. உங்களோட விவசாயத்தை பற்றி பகிர்ந்ததுக்கு, புளியாங்க கண் வந்து எங்கே வாங்கிறது, அதை வந்து எப்படி நடவு செய்கிறது, அதுக்கப்புறம் அதில் நோய் தாக்கத்தெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ட்டீங்க. நோய் வந்தாலுமே அந்த கரையான் தான் வரும், அதை வந்து நாம் எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. வந்து வேற என்னென்னா இது எப்படி மார்க்கெட்டில் விலை போகுது, இது என்ன ரகம் இருக்குது அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டீங்க. இது வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.